இந்த வீடியோவை வழங்குவோர் கிராஸ்ப் குளோத்திங்ஸ். அனைத்து துணிகளும் கம்மி விலைக்கு வாங்க நம்ம கிராஸ்ப் குளோத்திங்ஸுக்கு வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன். இது யோகியின் அதிரடி படிகளுடன் 27வது நாள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறாங்கிறத நான் குயிக்காக சொல்லிடுறேன். யோகியுடைய அந்த 5 பெண் குட்டிகளுக்கும் இதனால் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே குடிச்சிட்டு இருந்த குட்டிகளுக்கு முதல் முறையாக நாம் உணவு வச்சோம், என்ன உணவு வச்சோம், எப்படி வச்சோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த நாய்களுக்கு பால் வைக்கிற முறை, உங்கள் நாய்க்கு வந்து பால் ஒத்துக்கலை, அதாவது பசும்பால் ஒத்துக்கலை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் சித்திரை மாத வெயில் ஓவர் அடிக்கிறதுனால அந்த வெயிலின் தாக்கத்தை தணிக்கிறதுக்காக மாடி மேலே நம்ம ஷெட் இருக்கிறனால அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று செஞ்சேன். அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பியான வீடியோவும் இருக்க போகுது, இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போகுது. வீடியோவோட எண்டில் நம்ம அதிரடிப்படைய 5 குட்டிகளும் வந்து நாம் வச்ச அந்த உணவு பாலை குடிக்கிற அந்த வீடியோவை நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன ஜீவி என்னாச்சு? டோர் க்ளோஸ் ஆகுதா? இங்கே வா வா பாய், உள்ள போ யோகி, உள்ள போ. இன்றைய தேதிக்கு வந்து இந்த பசும்பால் வந்து நாய்களுக்கு ஆகாது அப்படிங்கிற தகவல் வேகமாக பரவி வரும் இந்த காலத்தில். நம்ம நாட்டு நாய்களுக்கு அதெல்லாம் கணக்கில்லைன்னு ஒரு சிலர் சொன்னாலும், நாட்டு நாய்களுக்கு கூட ஒரு சில நாய்களுக்கு வந்து இந்த பசும்பால் ஆனது ஏற்றுக்க மாட்டேங்குது. பட் நான் வந்து என்னுடைய நாய்களுக்கு நான் பால் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவன் தான். நான் என்னுடைய நாய்களுக்கு பால் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி, இந்த பசும்பால் ஆனது உங்கள் நாய்க்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத மட்டும் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பின்னாடி பேசலாம். பட் நான் நீங்கள் வைக்கிற அந்த பால் வந்து உங்கள் நாயோட உடம்புக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நாயுடைய வயிறில் வீக்கம் இருக்கும், ப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க, வயிறு ஊதுன மாதிரி வயிறில் வீக்கம் இருக்கும். குட்டி நாயிலெல்லாம் அந்த வீக்கம் நல்லாவே தெரியும். பாத்ரூம் வந்து ரொம்ப லூஸ் மோஷன் மாதிரி போகும். அண்ட் எல்லாத்துக்கு மேலே அந்த நீங்கள் வச்ச அந்த பால் இல்லைன்னா பால் சார்ந்த அந்த ஒரு பொருள் உங்கள் நாய்க்கு சுத்தமாக ஒத்துக்கலைங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, காதை அடிச்சுக்கும் பயங்கரமாக. இப்படி காது இப்படி இப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக அடிச்சுக்கும், டப்ப டப்ப டப்பன்னு காது அடிச்சுக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரெண்டு நாளில் நீங்கள் பால் வச்சுருந்துருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய குட்டியோ இல்லை நாயோ பயங்கரமாக காது அடிச்சுக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த பால் ப்ராடக்ட்ஸ் வந்து, மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் நாய்க்கு ஏற்றுக்கலை அப்படிங்கிறது. மாட்டுப்பால் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த நாய்க்கு இல்லை, அதனால தான் நாய்க்கு பால் வைக்கக்கூடாதுங்கிறத விஞ்ஞான ரீதியாக சொல்கிறாங்க. என்னுடைய நாய்களுக்கு நான் வைக்கக்கூடிய பால் வந்து பசும்பால் தான், பாக்கெட் பால் நான் வைக்க மாட்டேன். அப்படி வைக்கக்கூடிய பசும்பாலை கூட தண்ணி அதில் எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன், எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். ஸோ காய்ச்சின பால் ஒரு டம்ளர், காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கணும். நான் இப்போ சூடாகவே இருக்குது பால். ஸோ ஒரு டம்ளர் பாலுக்கு தெளிவாக 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் நான். அதே அளவு வச்சு நான் கொஞ்சம் எச்சாவே ஊற்றுறேன் இப்போ ஒன்று. ஸோ நல்லா மிக்சிங் பண்ணிக்கிறான் தண்ணியும் பாலும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம குட்டிகளுக்கு உண்டான முதல் முறையாக நாம் வைக்கிற சாப்பாடு, 1 மடங்குக்கு 2 மடங்கு தண்ணீர் சேர்க்கப்பட்ட பசும்பால். என்னடா ஹுய், என்ன ஏ ரவுசா, பொழைச்சே பொழைக்க மாட்டேங்கிற, இப்போ பொழைக்க மாட்டேங்கிற, இது வாழாட்டுது வேறு இந்த குட்டி குலைக்க மாட்டேங்கிற. குட்டிகளை லைட்டாக நான் அது குலைக்குதுன்னு உடனே நான் விளையாட்டுக்கு அதை மிரட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த சத்தம் கேட்ட உடனே யோகி உடனே மேலே வந்துட்டான். ஏ என்னாச்சு, ஏன் என் குட்டி ஏன் திட்டிக்கிட்டு இருக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு உடனே மேலே ஓடியாந்துட்டா யோகி.
வாங்க 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 எல்லாரும் வாங்க 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 என்னங்க பால குடிங்க என்னங்க பால குடிங்க யோகி சொல்லி குடி பால் எப்படி குடிக்கிறது பால் எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லி குடி ம் இப்படி தான் குடிக்கணும் சரி இரு நீயே குடிக்காத குடிங்க பால குடிங்க ஃபிலோசஃபி குடிச்சாம்பாரு சிங்க குட்டி முதல்ல வந்து கன்னி குட்டி தான் ஃபர்ஸ்ட் குடிச்சிருக்கு குடிச்சுக்குங்க குடிச்சுக்குங்க அட அட பாலுக்குள்ள அட இங்க குடி இந்தா நீ குடி நீ குடி நீ குடி உள்ள இறங்காத பச்சி இந்தா முள்ள 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 குடிக்கணும் குட் கேர்ள் முள்ள குடிங்க சூடெல்லாம் அளவாக தான் இருக்குது ம் அளவான சூடில் தான் வச்சுருக்கிறேன் ம் முள்ள குடிங்க கொண்டு போய் மூக்குக்குள்ளே கொண்டு போய் விடாதீங்க பாலுக்குள்ளே கொண்டு போய் மூக்கை இந்த ரெண்டு குட்டிக்கு தான் யோசிச்சிட்டே இருக்குது குட் கேர்ள் முள்ள குடிங்க சூடெல்லாம் அளவாக தான் இருக்குது ம் அளவான சூடில் தான் வச்சுருக்கிறேன் ம் முள்ள குடிங்க கொண்டு போய் மூக்குக்குள்ளே கொண்டு போய் விடாதீங்க பாலுக்குள்ளே கொண்டு போய் மூக்கை இந்த ரெண்டு குட்டிக்கு தான் யோசிச்சிட்டே இருக்குது சொல்லி குடி யோகி போய் குடிக்க சொல்லு அந்த ரெண்டையும் போய் கப்பு நடிச்சுங்க நீ யோகி பிடிச்சி டார்ச்சர் பண்ணாதீங்க மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கா குட்டிகளுக்கு வந்து பசி அதிகமாயிருச்சு அதுகளோட உணவு தேவை அதிகமாயிருச்சு அப்படிங்கிறதுனால தான் இப்போ நம்ம சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிருக்கோம் தாய்ப்பால்லையே கதை ஓட்ட முடியாது அது வந்து இப்போ நம்ம பசும்பாலில் ஆரம்பிச்சிருக்கோம் இனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாப்பாடு வைக்க ஆரம்பிக்கணும் கறி போட ஆரம்பிக்கணும் சிக்கன் சூப் வைக்க ஆரம்பிக்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் பூவால் குட்டி எடுத்து வை குட்டி எடுத்து வைங்க பால் குட்டி எடுத்து வை வச்சுட்டு தள்ளி விடாத நீ வெய்ய அதே பார்த்துட்டு குடிக்கும் இன்னும் குட்டிகளுக்கு வந்து ஸ்டடியா நின்று குடிக்க முடியல ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க வெச்ச பாலை எல்லா குட்டிகளுமே நல்லா குடிச்சுது ரெண்டு குட்டி மட்டும் பால் குடிக்கிறதுக்கு லைட்டாக யோசிச்சுது ஸோ அதை வந்து பாலை குடிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னா யோகியை கூப்பிட்டு யோகி குடிக்க வச்சோம் ஸோ அப்போ யோகி குடிக்கிறத அது பார்த்துக்கிட்டு அதுகளும் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு நாளடைவில் இந்த ரெண்டு குட்டிகளும் பால் குடிச்சிருன்னு நான் நம்புகிறேன் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை உள்ளே ஆல்ரெடி ஃபேன் நான் வச்சுருக்கேன் அதையும் தாண்டி வந்து சூடு இறங்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே இது வேறு ஒன்றும் கிடையாது யோகிக்கு வந்து சூடு கிடைக்கணுங்கிறக்காக கீழே நாம் போட்டிருந்த அந்த சாக்கு தான் அந்த நூல் சாக்கு தான் அதை அப்படியே எடுத்து மேலே போட்டு
அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி விட்டேன். கரெக்டாக ஒரு 10-10.5 வாக்கில் தண்ணி ஊற்றி விட்டுருவேன். அது ஒரு 12-1 மணி வரைக்கும் அந்த தண்ணி அப்படியே இருக்கும். அப்புறம் வெயிலுக்கு அது ஒரு ஹீட்டை உள்ளறங்காமல் அந்த தண்ணி மட்டும் எவாப்பரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நான் தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ. ஸோ நம்ம யோகியும் அவரோட யோகியுடைய அந்த 5 பெண்குட்டிகளுக்கும் எந்த முறையில் வந்து நம்ம அதை வைக்கணும், எந்த அளவுக்கு எந்த கலவையில். ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாகவும் மகிழ்ச்சியும் தந்திருக்கும். இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை கிராஸ் க்ளோத்திங்ஸ், ட்ரெஸ் ஃபார் லெஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு தகவலையும் ஒரு மகிழ்ச்சியையும் தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு உபயோகரமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை கோயம்புத்தூர் ஜங்ஷனுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.